பதக்கம் பெறாவிட்டாலும் இந்திய நாடே தங்க மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தினேஷ் போகத்திற்கு ஆதரவு தெரிவித்து டிஒஎஃப்ஐ சார்பாக நாங்கள் இன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக்கில் விளையாட போனது 117 வீரர்கள் போயிருக்கிறாங்க. இந்த 117 வீரர்களுக்கு 140 அதிகாரிகள் அவங்களோட கூட போயிருக்கிறாங்க. உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்னா இந்த தினேஷ் போகத் அவர்களுடைய எடையை இந்த மாதிரி 100 கிராம் கூடியிருக்குதுன்னு சொன்னா இங்கிருந்து போன 140 அதிகாரி அங்க போய் என்ன வேலை பார்த்தாங்கன்ற கேள்விதானே எங்களுக்கு வரும். அப்போ 140 அதிகாரிகள் போய் 117 வீரர்களை சரியாக போட்டியில் பங்கேற்பதற்கான ஏற்பாடு செய்யறதுதான் 140 பேரை மோடி அனுப்பி வச்சாரு. இவங்க போய் அதை கவனிக்காம விட்டதுடைய விளைவு ஓஆர்எஸ் எல்லாம் கொடுத்துக்கிறதா சொல்றாங்க. இந்த 100 கிராம் எடை கூடுறதுக்கு இந்த தினேஷ் போகத்துக்கு நயவஞ்சகமாக ஓஆர்எஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் 100 கிராம் எடை அவங்க வந்து கடுமையா பயிற்சி பண்ணி இந்த எடையை கூட விடாமல் பார்த்து கொண்டிருந்த போதும் அவருடைய எடை கூடி இருக்கிறது என்று சொன்னால் இது ஏதோ சதி இருக்கிறது என்று நாங்கள் சந்தேகப்படுறோம். ஏன்னு சொன்னா போன வருஷம் அந்த பிரிட்ஜ் பூஷனுக்கு எதிராக டெல்லி நகரத்தில் முன்னின்று போராடிய வீராங்கனைகள்ல ஒருத்தவங்க ஒரு பாலியல் புகாருக்கு எதிராக முன்னாடி நின்று போராடினவங்க இன்னைக்கு அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஒலிம்பிக் வந்து சில குடும்பங்களுடைய சொந்த உடைமையாக இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து இந்தியாவிலிருந்து நீட்டா அம்பானி அம்பானி அவருடைய மனைவி அவங்க வந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன கேள்வினா நீட்டா அம்பானி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில இருப்பாங்கன்னா அவங்க ஏற்கனவே விளையாட்டு வீரரா இருந்திருக்காங்களா இல்ல இந்தியாவில தேர்வு செய்யப்பட்ட மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஏதாவது பொறுப்புகள் இருந்திருக்காங்களா? அப்ப சர்வதேச அளவுல நீட்டா அம்பானியை போன்றவர்கள் இருந்தாங்கன்னா மோடி சொல்றதுதான் நடக்கும். இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர் அவர்கள் தினேஷ் போகத் வெற்றி பெறும் போது ஒரு வாழ்த்து செய்தியை கூட வெளியிடாதவர் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாருன்னா உண்மையிலேயே இந்திய நாட்டின் பிரதமர் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இந்தியாவுடைய பிரதமர் உள்பட இந்திய அரசாங்கம் உள்பட ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சதி பின்னாடி இருக்குதுன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். இந்த அநீதி உண்மையிலேயே நேர்மையாக விளையாடிய நேர்மையாக தன்னுடைய பயிற்சியை செய்து நேர்மையாக இந்தியாவுக்கு பதக்கம் பெற வேண்டும் என்கிற வெறியோடு போய் போராடிய ஒரு தங்க மகளை இன்றைக்கு இந்த தேசம் அவமானப்படுத்தி இருக்கிறது. இந்த அவமானத்துக்கு எதிராக நாங்கள் பொறுத்து கொள்ளாமல் டிஒஎஃப்ஐ இன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனடியாக இந்தியாவுடைய ஒலிம்பிக் கமிட்டி கலைக்கப்படணும். நேர்மையானவர்கள் ஒலிம்பிக் கமிட்டியில இடம்பெற வேண்டும். இந்த அநீதி மீது ஒரு உரிய விசாரணை நடத்தி யாரெல்லாம் குற்றம் இழைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே தண்டிக்கப்படணும். இன்னைக்கு ஓய்வை அறிவித்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெண் வீராங்கனையை பெறுவதற்கு இந்த நாட்டுக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும் தெரியாது. ஒரு வீராங்கனையை இந்த நாடு இழந்திருக்கிறது. நாங்கள் அவரோடு இருக்கிறோம். அவருடைய போராட்டத்திற்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த போராட்டத்தின் ஆதரவாக நாங்கள் தெரிவிக்கிறோம். உடனடியாக வழங்க வேண்டும். இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பை கலைத்து விட்டு